பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்வினின் அன்பான வணக்கங்கள். இது உங்கள் அபிமான படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் நாவலாசிரியர் எழுத்தாளர் திரு அஸ்வத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மிக்க நன்றி. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த தமிழ் சார்ந்த இந்த இலக்கியம் சார்ந்த ஆர்வம் வந்து எப்போலேருந்து ஆரம்பிச்சிருது, எங்கேருந்து ஆரம்பிச்சது? என்னை பொறுத்த மட்டில் நான் வந்து ஒரு இரண்டாம் தலைமுறை வாசகன் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய தந்தையார் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர். என்னுடைய தாய் வந்து நிறைய படிக்கிறவர். அவங்க வந்து இலக்கிய நுகர்வோர். அவங்க மரணமடையும் தருவாயில் கூட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த சஞ்சிகைகள், வீட்டில் புத்தகங்கள், அதெல்லாம் வந்து இறைந்து கிடக்கும். அந்த சூழலில் தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய அண்ணன்களில் இரண்டு பேர் வந்து ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள். இந்த சூழலில் நான் வளர்ந்துட்டுருக்கும்போது நான் வந்து காலேஜு போகும்போது என்னோடய இலக்கிய ஆர்வத்தை கண்டு என்னோடய நண்பர் ஒருத்தர் என்னை ரொம்ப ஆற்றுப்படுத்தினர். அவர் பேர், அவர் ஒரு ஆங்கில கவிஞர். அவர் பேர் கணேஷ் கிருஷ்ணமூர்த்தின் பேர். இது இந்த சமயத்தில் நான் கல்லூரியை முடித்து விட்டு நான் வந்து வேலைக்கு சென்ற பிறகு புதுக்கோட்டையில் இருந்தேன். புதுக்கோட்டை தான் என்னுடைய சொந்த ஊர், பிறந்த ஊர். புதுக்கோட்டையில் இருந்த காலம் பொற்காலம்னு சொல்லலாம். பிறகு புதுக்கோட்டையிலேருந்து நான் வந்து வேலை நிமித்தமாக மும்பை சென்றேன். மும்பையில் ஒரு, அது என்ன அதிர்ஷ்டவசமாக அப்படின்னு சொல்லலாம், நான் கல்லூரியில் சந்தித்த கணேஷ் கிருஷ்ணமூர்த்தி நான் வேலை செய்த அதே அலுவலகத்தோட பில்டிங்கில் மூணாவது மாடியில் அவர் இருந்தார். அதனால் இந்த இலக்கிய சம்மாதம்ங்கிறது தொடர்ந்தது. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நேயர்களோட நீங்கள் முதல்ல பகிர்ந்துக்க போகிற புத்தகம் வந்து என்ன புத்தகம், எதை பற்றிய புத்தகம்? நான் முதல்ல பகிர்ந்துக்க போகிற புத்தகம் வந்து இந்த அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஆ சிங்காரவேல் முதலியார் அப்படிங்கிறவர் எழுதினது இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல இந்த புஸ்தகம் எழுதினவரை பற்றி சொல்லணும், அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நிச்சயம் சார். இவர் வந்து 1855 பிறந்தவர். 55 பிறந்தவர். பச்சையப்பன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். அப்போ வந்து கோபால ராயர் அப்படிங்கிறவர் தான் தலைமை ஆசிரியர். அந்த தலைமை ஆசிரியர் அவர்கிட்ட சொன்னார், சம்ஸ்கிருதத்தில் இந்த மாதிரி என்சைக்ளோபீடியா மாதிரி நிறையா புக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் தமிழில் ஒன்று எழுதக்கூடாது அப்படின்னொன்று இந்த முயற்சியில் அவர் இறங்கினார். இவர் வந்து இதுக்காக என்ன செய்யார், என்ன செஞ்சார்னா, இந்த புத்தகத்தோட இந்த ஃபார்மெட் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஃபார்மெட் வந்து கோசம் அப்படிங்கிற ஃபார்மெட். அது இது சம்ஸ்கிருதத்தில் உள்ள அந்த அமரகோசம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த பாணியில் எழுதப்பட்ட நூல் இது. அதாவது அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு வர புத்தகம். ஒரு டிக்ஷனரி மாதிரி, டிக்ஷனரி. இது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரினு வச்சுங்களேன். இதுக்காக இவர் வந்து ஓதுவார்கள், சித்த புருஷர்கள், பல்வேறு தமிழ் அறிஞர்கள், பல்வேறு நூல்கள், இவற்றையெல்லாம் இவர் ஆராய்ந்து 9000 பக்கத்துக்கு நூலை எழுதினார். அப்பா, இந்த 9000 பக்கத்துக்கு எழுதின நூலை இவர் வந்து 3 முறை மெய்ப்பு பார்த்துருக்கிறார். அதாவது ப்ரூஃப் பார்த்துருக்கார் 3 முறை. இந்த 9000 பக்கம் உள்ள புத்தகத்தை இந்த என்சைக்ளோபீடியா ஆகணுங்கிறதுக்காக 2000 பக்கமாக குறைத்தார். அப்பா, கிட்டத்தட்ட 7000 பக்கங்கள் வந்து அவர் குறைச்சிருக்காரு. இதை வந்து தனித்தனி நோட்ஸாக இருந்ததை எல்லாத்தையும் அப்படியே மெர்ஜ் பண்ணி கொண்டுருக்காரு. இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, வைத்தியம் இருக்குது, நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தோட சடங்கள் இருக்குது, தமிழ் புலவர்கள் ஆன்றோர்கள் அவர்களோட பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, தமிழ் கோயில்களை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்ம புராணங்கள், இதிகாசங்கள், இதை பற்றின விவரங்கள் எல்லாமே இருக்குது. அற்புதம் சார். அதிலேருந்து சுவாரஸ்யமான தகவல்கள் இல்லை உங்களை ஈர்த்த சில தகவல்கள் எங்களுக்காக சொல்ல முடியுமா? இப்போ வந்து முதல்ல அவர் யார்லேருந்து ஆரம்பிக்கிறாருனா, அகத்திய முனிவர்லேருந்து ஆரம்பிக்கிறார்.
தாரகன் முதலிய அரக்கர் உலகை வறுத்து அவர்களை நிவர்த்திக்க இந்திரன் அக்னி வாயு முதலியவர்களுடன் கூடி பூமியில் வந்தனன். அதை கண்டு அசுரர் கடலில் ஒழித்தனர். ஒழித்த அசுரர் தேவர்களை வறுத்து உபாயம் தேடுகையில் அக்னி அவர்களுடைய துராஜலோனியை அறியாமல் அசுரர் கடலில் பயந்து ஒழித்தாராதலின் வருத்தலாகாதென முயற்சியின்றிருந்தனர். பின் அசுரர் இப்படிலாம் சொல்கிறார் அகத்தியரை பற்றி. அகத்தியரை பற்றி சொல்லும்போது பிறகு தேவ சரீரம் கொண்ட அக்னி மருத்துகளுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியனாயினன். எவ்வாறாயினின் பூர்வம் விஷ்ணுமூர்த்தி தர்மன் குமரனாய் கந்தமாதன பருவத்தில் தவஞ்செய்களில் அத்தவத்தை கெடுக்க இந்திரன் அப்சரசுகளை அனுப்ப அத்தபோதனர் சலிக்காமல் தம் தொடை நின்றும் அதிரூப லாவணத்துடன் ஒரு பெண்ணை சிருஷ்டித்து ஊர்வசியனை பெயரிட்டனர். இந்த மாதிரி வருது. அகத்தியரை பற்றி அவரோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் வருது. என்ன மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் இப்போ வந்து இதில் வந்து முகமது நபிகளை பற்றி எழுதியிருக்காரு. இவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்காரு. இவர் இதில் வந்து குண்டலகேசியை பற்றி எழுதியிருக்காரு. குண்டலகேசிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள் உள்ள ஒன்று. ஆனால் அந்த குண்டலகேசி வந்து நம்மள்ட்ட இப்போ கிடைக்கல. இவள் ஒரு வைசிகனிகை. இவள் மாளிகள் விளையாடுகள் ஒரு வணிகபுத்திரன் காலன் என்பாயினவள் மணந்திருக்கையில் ஒரு நாள் பரிகாசத்தால் கணவனினை கல்வன் என காலன் கோபம் கொண்டு ஒரு நாள் ஒரு வியாஜாங்கரனமாக தனிக்கொண்டு பருவத்திலேறி என்னை நீ என்னை கல்வன் என்று இப்படிலாம் வருது அந்த ஹிஸ்ட்ரி. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையான ஒரு என்சைக்ளோபீடியா உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மற்றும் நம்மளுடைய பாரத தேசத்தை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. யாராக இருந்தாலும் நிச்சயமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் சார். ரொம்ப நன்றி இதை பகிர்ந்ததுக்கு. சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் அடுத்ததாக வந்து என்ன மாதிரியான ஒரு புத்தகத்தை நேயர்களோடு பகிர்ந்துக்க வைக்கீங்க? சுஜாதா அப்படிங்கிற எழுத்தாளர். இவர் வந்து நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. நிறைய சிறுகதைகள் நிறைய கற்றதும் பெற்றதுன்னு நிறைய கட்டுரைகள் எல்லாத்துலேயும் அவர் வந்து கை வைக்காத இடமே கிடையாது. அந்த மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு. விஞ்ஞான கதைகள் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. இவர் ஸ்ரீரங்கத்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு எழுதியிருக்காரு சார். இது வந்து கற்பனையும் நிஜமும் கலந்த மனிதர்களை பற்றி ஒரு தொகுதி. அற்புதம் சார். முதல்ல வந்து ஒருத்தரை பற்றி எழுதுகிறாரு. அவர் அந்த கதையினோட தலைப்பு பேர் ஆல்மோஸ்ட் ஜீனியஸ் அப்படிங்கிற கதை. அப்போ இவர் வீட்டுக்கு எழுத்தாப்பில் ஒருத்தர் குடி வர்றாரு. அவர் வந்து அந்த ஊரோட மாப்பிள்ள. அவருக்கு பேர் என்னவோ தெரியாது. இவர் வச்சிருக்கிற பேர் வந்து ஒரு ஃபுல் சூட் ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு. அவர் குடுமையை வச்சுருப்பாரு, அதே சமயத்தில் ஃபுல் சூட்டு போட்டிருப்பார். அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நினச்சிட்ருக்காரு. அந்த விஞ்ஞானிக்கு உண்டான சில தகுதிகளும் அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து முதல்ல இதை வந்து ஒரு நகைச்சுவை கதைன்னு வச்சுங்களேன். இவர் வந்து சுஜாதா அவர்களுக்கு ரங்கராஜன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டில் வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் இருக்கார். அப்போ வந்து அவருக்கு வந்து நான் வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்டில் ஆர்டர் வந்து அடித்து கொடுத்துட்றாரு. அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து முதல்ல இவர் கொடுக்குற வேலை என்னென்னா, இந்த தலைக்கு தடவுற தைலம் இருக்கு இல்லையா, அந்த தைலம் நிறைய கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிகள் மாதிரி நம்மளும் வந்து தலைக்கு தடவுகிற தைலம் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, இந்த மெழுகுத்தி இருக்கு இல்லையா, இந்த மெழுகுத்தியை உருக்கி அதை வந்து ஒரு க்ரீம் மாதிரி பண்ணுறது. அதில் வந்து மிளகா பொடியை கலக்கிறது. அது வந்து தலைவலி தைலம் மாதிரி எரியும் இல்லையா. இதை வந்து அந்த மளிகை கடையில் போய் இருக்கிற மெழுகுத்திகள் எல்லாவற்றையும் வாங்கி அதை காய்ச்சிக்கிற வேலையை நம்ம சுஜாதாட்ட கொடுக்குறாரு, ரங்கராஜன் அவர்கள்ட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து அதை காய்ச்சறாரு. அந்த திரியெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து காய்ச்சி அது ஒரு க்ரீம் மாதிரி பண்ணுறது. அதில் வந்து இந்த காரப்பொடி ஏதோ ஒரு காரப்பொடியை சேர்த்து அதை வந்து அவர் வந்து அமிர்தாஞ்சன மாதிரி சின்ன சின்ன பொட்டிகளில். இது என்ன ஆகிறது என்றால், இந்த மாதிரி பொட்டிகளில் அடைத்து இதை வந்து தலையின் மீது தடவை கொண்டவர்கள் எல்லாருக்கும் பயங்கர எரிச்சல் வந்து விடுகிறது. அவர்களால் அந்த நெற்றியை தொட்டுவிட்டு வேறு ஏதாவது தொடப்போனாலே அந்த 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 இடம் எரிய ஆரம்பித்து விடுகிறது. அவ்வளோ மோசமாக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஆயிடுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை பற்றி சொல்கிறார். அவர் கடைசியில் இவருக்கு வந்து வேலை கிடச்சி அவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிச்ச உடனே, நீ என்ன நீ இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறிய, நீ என்ன, நான் உனக்கு வந்து உன்னை இப்போவே ப்ரொமோட் பண்ணிட்டேன், உன்னை அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து உன்னை மேனேஜராக ப்ரொமோட் பண்ணிட்டேன், உனக்கு இன்னிலேருந்து 4000 ரூபா சம்பளம்
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடித்து தராரு. இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வேலைக்கே எனக்கு சம்பளம் தரல இன்னும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஒன்று, ஏன்ப்பா பிஸ்னஸ் நல்லா இருந்தால் உனக்கு நான் தரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் செய்கிறார் அந்த ஃபுல் சுட் ஐயங்கார் என்பவர். கடைசியில் அவருடைய பணமெல்லாம் அவர் போய்விடுகிறது. இதே மாதிரி முயற்சிகளில் அவருடைய பணம் தோற்றுவிடுகிறது. அவர் ஒரு நாள் இறந்து போகிறார். அவர் அந்த இறந்து போகும்போது அவர் ஏராளமான இந்த காயலாங்கடை சாமான்கள் போகிற ஏராளமான சாமான்கள் அவர் வீட்டில் கொடுத்து குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலிருந்து ஒரு கிளாக் மாதிரி ஒரு கடிகாரம் மாதிரி ஒன்றை எடுக்கிறார். அதில் கீ கொடுத்தவுடன் அது வந்து எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே அப்படிங்கிற பாட்டை பாடுது. பாட்டுட்டால் அந்த பாட்ஸ் எல்லாமே படாரன் அப்படியே தெரிச்சு விழுது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, ஏ கிரேட் ஜீனியஸ் அப்படிங்கிறாரு. இவர் ஒன்றே சொல்கிறார், ஆல்மோஸ்ட். அற்புதம் சார். இந்த ஆல்மோஸ்ட்னு சொல்றது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ஜீனியஸ் அப்படின்றது வந்து சுஜாதா சரனுடைய ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு. ஆமாம், சிக்னேச்சர். அந்த எழுத்து நடை, அந்த மெல்லிய நகைச்சுவை, மெல்லிய அங்கத சுவை, அது வந்து ரொம்ப அருமை. அப்புறம் இன்னொரு கதையில் என்ன எழுதுறாரு, வைணவ குடும்பங்களிலேயே வந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இந்த நாத்திக கொள்கைகளால் கவரப்பட்டு அவர் இந்த நாத்திக கொள்கைகள்பால் ஈர்க்கப்படுகிறார். ஈர்க்கப்பட்டு அவர் மீட்டிங்லெல்லாம் பேசுகிறாரு. அவர் வந்து மீட்டிங்லெல்லாம் பேசிவிட்டு அவர் வந்து ஒவ்வொரு இவர்கள்ட்டெல்லாம் வந்து எல்லாரோட குடுமையும் நான் வந்து அறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறார். அவர் எல்லாம் வந்து பொய், எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருக்கு திருமணம் ஆகிறது. அவர் பேர் வரது என்று பெயர். இந்த வரதுவுக்கு திருமணம் ஆகிறது. திருமணம் ஆனவுடன் அந்த மாமனார் கண்டிக்கிறாரோ, புருஷன் என்ன இந்த மாதிரி அலையிறான், இது என்ன, எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்ன செய்கிறார்கள், ஸ்ரீரங்கம் கோயிலில் சுதர்சனர் அந்த சந்நிதியில் போய் தினமும் விளக்கேற்றி வைத்து விட்டு வருகிறார். சுஜாதா நீண்ட நாள் வேலை நிமித்தமாக ஊருக்கு போய்விட்டு மறுபடியும் வருகிறார். அவர்கள் வழக்கமாக ஒரு கடையில் கூடுவார்கள். அந்த கடையில் உட்கார்ந்திருக்கும்போது ஒருத்தர் பஞ்சகச்சம் கட்டி கொண்டு, நாமம் போட்டுக்கொண்டு, குடுமி வைத்து கொண்டு ஒருத்தர் சுஜாதா பக்கத்தில் வந்து நின்று நமஸ்காரம் என்கிறார். இவர் உடனே, நீங்கள் யாருன்னு தெரியலையே நமஸ்காரம் என்கிறார் இவர். உடனே அந்த கடைக்காரர் சொல்கிறார், டே அவன்தாண்டா வரது அப்படிங்கிறார். இவர் எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. என்ன விஷயம் என்றால், இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. வரதுவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. வரதுக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை கொஞ்ச நாள் ஆன பின்பு அந்த குழந்தைக்கு உடல்நலம் குன்றி விடுகிறது. உடல்நலம் குன்றியவுடன் இந்த குழந்தை டாக்டரிடம் எடுத்து செல்கிறார்கள். அந்த மருத்துவர் என்ன சொல்கிறார், 24 மணி நேரம் தாண்டாது, இவர் ரொம்ப லேட்டாக கொண்டுட்டீங்க, அதனால் கூட்டிகிட்டு போயிடுங்க என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுது அந்த பெண்மணி என்ன செய்கிறாள், தினமும் வந்து நான் வந்து சுதர்சனருக்கு போய் விளக்கு போட்டேன், சுதர்சனர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை நேர்லேயே கொண்டு போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வரலாம் வாங்க என்று தன்னுடைய கணவனை கூப்பிடுகிறாள். அவர் சொல்கிறார், இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பாத நீ, இதெல்லாம் ஒன்றும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உனக்கு, இது வேண்டாத வேலை, இல்லை இல்லை வாங்க நீங்கள் போவோம் என்று அவரையும் இழுத்து கொண்டு வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு அந்த சுதர்சனர் சன்னதியில் போய் அந்த குழந்தையை கீழே வைத்து அந்த மனைவி மட்டும் பிரார்த்தித்து விட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணனே என்று கேட்டுவிட்டு, கடவுளை கேட்டுவிட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து மறுபடியும் மறுநாளைக்கன்று அந்த குழந்தை கொஞ்சம் தேர்ன மாதிரி இருக்கிறது. உடனே அந்த மருத்துவரிடம் கொண்டு செல்கிறார்கள். அந்த மருத்துவர் கேட்கிறார், என்ன மாயம் செய்தீர்கள் நீங்கள், 24 மணி நேரத்தில் என்ன மாயம் செய்தீர்கள், குழந்தை நன்றாக ஆகிவிட்டது, இது எப்படி நடந்தது? இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வந்து இந்த வரதவிடம் ஏற்படுத்தி விடுகிறது. அவர் வந்து அதற்கு பின்னர் தன்னுடைய நாத்திக கொள்கைகளை விட்டுவிட்டு குடுமி வைத்து கொண்டு, பஞ்சகச்சம் கட்டி கொண்டு, நாமம் போட்டுக்கொண்டு, 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். இதில் ஒரு பின்குறிப்பு உண்டு. அது வந்து அந்த சுஜாதாவோட டச் எப்பவுமே இருக்கும். இது எப்படி நடந்தது என்று கேட்கிறார் சுஜாதா. அந்த கதையில் அவர் பூடகமாக என்ன சொல்கிறார் என்றால், இந்த பெண்மணி அந்த மருத்துவரிடம் முன்னமேயே பேசி வைத்து கொண்டு இந்த குழந்தைக்கு இன்னும் அவ்வளோ பெரிய அபாயகரமான உடல்நிலை கேடு ஒன்றும் இல்லை, முன்னரே பேசி வைத்து கொண்டு டாக்டரை இந்த மாதிரி சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி சுதரசனர் சன்னதிக்கு கூட்டி கொண்டு போய் எப்படியோ அவருக்கு நம்பிக்கையை வர வச்சாச்சு. ஆமாம், இறைவன் மேலே, இறைவன் மேலே நம்பிக்கை வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட், அவர் எப்போதுமே அந்த கதையில் ஒரு கிரக்ஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும்.
மிக நல்ல ஒரு புத்தகம் சார், அருமையான புத்தகம், ஒரு புத்தகம். சார், நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக என்ன மாதிரியான புத்தகத்தை நேயர்களோட பகிர்ந்துக்க போகிறீங்க? இளங்கோவடிகள் யார் என்கிற புத்தகம். அற்புதம் சார். புத்தகத்தினுடைய ஆரம்பமே வந்து ஒரு கேள்வியாகவே கேட்டார். நான் இளங்கோவடிகளை பற்றி எத்தனை பேருக்கு எவ்வளோவா தெரியும் அப்படிங்கிறது நம்மளால சரியாக யோகிச்சு சொல்ல முடியாது. ஸோ அவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து அவர் என்ன மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு, என்ன மாதிரியான தகவல்கள் நமக்கு கொடுக்குறாரு இந்த புத்தகம்? இதில் வந்து இந்த புகார் நகரை பற்றி எழுதுகிறார் அவர். வேயா மாடமும் வேண்கலை இருக்கையும் மான்கல் மான் மான்கண் காலதர் மாளிகை இடங்களும் கைவாய் மருங்கில் காண்போர் தடுக்கும் பயனறிவறியா யவனர் இருக்கையும் கலந்தரு தெருவின் புலன் புலம்பெயர் மாக்கள் கலந்திருந்து உரையும் இலங்கு நீர் வரைப்பும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். அதே மாதிரி அங்கே என்னென்ன மாளிகைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் ஊம்புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரும் நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டும் நுண்முனை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் மாரமும் அகிலும் மாசர் முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திர விழுவோர் எடுத்த காதையிலேருந்து எழுதுறாரு. ரொம்ப அருமையாக எழுதுறாரு. இந்த மாதிரி அற்புதம் சார், பல தகவல்களும் பல பொக்கிஷங்களும் வந்து இந்த புத்தகத்தில் நமக்கு வந்து நிறைஞ்சு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்டு நிச்சயமாக வந்து தமிழ் ஆர்வம் நிறையா இருக்கக்கூடியவங்க வந்து இதை படித்தா வந்து நிறைய ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் அவருடைய சிந்தனைகள் என்ன, திரு ரகுநாதன் அவர்கள் வந்து எந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து இதுலேருந்து நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு, அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இளங்கோவடிகளினுடைய வார்த்தைகள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை பகிர்ந்ததுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு புத்தகத்தை பார்க்க போகிறோம், என்ன மாதிரியான புத்தகத்தை பகிர்ந்துக்க போகிறீங்க? வலிமைக்கு மார்க்கம் அப்படிங்கிற புத்தகம். இதை வந்து ஜேம்ஸ் ஆலன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. யார் வந்து இதை மொழிபெயர்த்தது சார்? இது வந்து நம்ம செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை இதை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அற்புதம், அற்புதம். ஜேம்ஸ் ஆலனோட வாழ்க்கையே ரொம்ப அருமையான வாழ்க்கை. அவர் வந்து இந்த மாதிரி எழுத்துக்களில், இந்த மாதிரி இலக்கியங்களில், அதே மாதிரி நம்ம விவிலிய கோட்பாடுகளில் ரொம்ப தெளித்தவர். அந்த புத்தகத்தை வாவுசு எழுதிட்டு அதில் முன்னுரையில் என்ன சொல்கிறாரு, நம்முடைய நாட்டினுடைய சில தத்துவங்கள் இதில் பொருந்து இருக்கிறதை காண்கிறேன், அதனால் அந்த பொருத்தமான விஷயங்களை நான் இங்கே எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான விஷயங்கள் இது? வந்து ஒரு சுய முன்னேற்ற நூல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து சுய முன்னேற்ற நூல் பல நூல்கள் நம்ம படிக்கிறோம். ஆமாம், அது மாதிரி இது வந்து ஒரு நூல். இதே மாதிரி அவர் வந்து ஒரு நாலு புத்தகம் வந்திருக்கு, நான் பார்த்து வரலாம். இந்த நாலு புத்தகத்தில் இது ஒரு புத்தகம், இவர் வாவுசி மொழிபெயர்த்தது. இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து மன வலிமையை எப்படி வந்து நாம் அதிகப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காரு. எப்படின்னு சொல்கிறார், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த நம்முடைய தியான முறைகள், நம்முடைய யோக முறைகள், அதெல்லாமே சொல்லியிருக்கார் அவர். அவர் இதெல்லாம் இந்த மெத்தடில் இந்தியன் அவரே சொல்கிறார், கீழே சிந்தனைகளில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணங்களால் ஆனவன் தான் மனிதன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, புற சூழ்நிலைகளை வைத்து நீ வந்து உன்னை மதிப்பிடக்கூடாது. உனக்கு துன்பமோ இன்பமோ புற சூழ்நிலைகளால் வருவதில்லை, அது உன்னுடைய அக சூழ்நிலைகளால் வருவது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கீழே சிந்தனைகளோடு கிட்டத்தட்ட ஒத்துப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, துன்பமான சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் நீக்கிவிடு. நீக்கிவிட்டு அவற்றையெல்லாம் நல்ல சிந்தனைகளுடன் நிரப்பி பழகு அப்படிங்கிறாரு. அந்த நல்ல சிந்தனைகளை நீ நிரப்பிக்கொண்டால் உன்னுடைய மனதில் உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறும், அதுதான் வலிமைக்கு மார்க்கம் அப்படிங்கிறாரு. இதில் வந்து என்னென்னா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை தன்னுடைய சுயசரிதையே அவர் வந்து பாட்டுகளாக தான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இதுலேயும் வந்து பாட்டுகள் வந்து ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும்போதும் எழுதியிருக்காரு. அதில் ஒன்று ரெண்டு பாட்டு நான் பாடி காமிக்கலான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார். இதில் வந்து நேரிசை விண்பா எழுதியிருக்காரு, துன்பத்தின் கற்பனை அப்படிங்கிறதுக்கு, நீளிரவில் துன்புற்று நெஞ்சுடையும் காவலனே வாழொளியைப்பார் அந்த மாமலை மேல் நாளின் ஒளிக்கொழியா நிற்கின்ற ஒருமை மெய்யின் தூதன் களிப்பொடிவை தான் மலை மேல் கால் இரவிலெழும் பேயோடு இருட்குழுவை ஓட்டும் இரவி வருகின்றான் காண் இதோ
இரவிரளை ஓட்டும் அவன் கிரணம் உன் முன்பார், துன்பமெல்லாம் ஓட்டும் அவன் ஒலிகள் உற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது நான் சொல்கிறத கேளு, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில பேர், சில எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இருப்பாங்க. வாவுசியை பொறுத்த மட்டும் அவர் என்ன எழுதியிருக்காரோ என்ன நினைத்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கடைப்பிடித்தவர். அதான் இந்த வந்து திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி, கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நிற்க அதற்கு தகங்கிறதுக்கு உதாரணமாக விளங்கியவர் நம்முடைய வாவுசி பெருமகனார். அதனால் இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே வந்து நலம் பயக்கும் நம்முடைய சுய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லாருக்கும் உதவக்கூடிய, யார் படித்தாலும் வந்து வாழ்க்கையில் அவங்கள அடுத்த படிக்கு ஏற்றி செல்லக்கூடிய ஒரு கைடு மாதிரியான ஒரு புத்தகம் இது. நிச்சயமாக மிக நல்ல ஒரு புத்தகம் சார். இறுதியாக நிகழ்ச்சியில் வந்து எந்த புத்தகத்தை நீங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்க வரீங்க? இப்போ வந்து இந்திய ஞானம் ஆஹா அப்படிங்கிற புக்கு. இந்திய ஞானம் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து எல்லை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய தேசத்தில் வந்து பல வந்து பல பிலீஃப்ஸ் வந்து விதவிதமான பிலீஃப்ஸ் இருக்குது. ஹிந்துவிசம்லேயே வந்து நுணுக்கங்கள் நிறையாக இருக்குது, மற்றும் மற்ற சமயங்களும் இங்கே வந்து அதுலேயும் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டு அதுலேயும் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த புத்தகம் யார் எழுதிய புத்தகம்? இந்த புத்தகம் இந்த ஜெயமோகன் என்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் எழுதியது. ஸோ அந்த வகையில் வந்து இந்திய ஞானம் அப்படிங்கிற புத்தகத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சொல்கிறார்? இந்த இந்திய ஞானத்தை பொறுத்த மட்டும் இப்போ இந்து மதம் என்பது என்ன, இந்து மதம் என்கிற பெயரை வந்து யார் கொடுத்தது, இது பொதுவாக எல்லாரும் கேட்கிற கேள்வி. அப்புறம் இந்து மதத்தை கண்டுபிடித்தவர் யார், இது போன்ற சந்தேகங்கள் எப்போதுமே எல்லாருக்கும் எழுகின்றன. இதை ஒரு பாமரர்களுக்கு புரியும் விதத்தில் சில புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தகங்களிலெல்லாம் நம்முடைய சந்தேகங்கள் தெளிவதில்லை. அந்த புத்தகங்களை படித்த பின்பு நம்முடைய இந்திய ஞானம் அல்லது ஜெயமோகன் எழுதிய இந்திய ஞானம் என்கிற புத்தகத்தை படித்தால் நிறைய தெளிவு கிடைக்கும். அவர் என்ன கூறுகிறார் என்றால், தமிழ் சம்ஸ்கிருதம் குறித்து நிலவும் மூட நம்பிக்கைகள் பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வடமொழி அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை, அது உண்மை இல்லை. அந்த மொழியின் முதல் வடிவம் வடக்கே எங்காவது உருவாகியிருக்கலாம், ஆனால் அதன் வளர்ச்சி என்பது இந்திய நிலப்பகுதியில் உள்ள பல நூறு மொழிகளை தழுவியது. சமஸ்கிருத கல்வியும் சரி, சமஸ்கிருத பங்களிப்பும் சரி, தென்னகத்திலேயே ஒப்பு நோக்கு அதிகம் அப்படிங்கிறாரு. அது பிராமண மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடநம்பிக்கை. அடுத்த மூடநம்பிக்கை, சம்ஸ்கிருதம் பிராமணர்களுக்கான முன்னுரிமை உள்ள மொழி, அது பிராமணர்களின் நம்பிக்கை உண்மை அல்ல. சம்ஸ்கிருத நூல்களில் பிராமண மேன்மை பேசும் நூல்கள் பூர்வ மீமாம்சை என்கிற வேதமை தரிசனத்தின் தரப்பை சேர்ந்தவை மட்டுமே அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு வந்து ஒரு கருத்து இருந்ததுன்னா அதுக்கு நேர்மாறாக வந்து வேறு என்ன கருத்து இருந்திருக்கு, வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சிடுறாரு. மிக அற்புதமான ஒரு நூல் சார். ஸோ இறுதியாக வந்து நிகழ்ச்சியில் பல புத்தகங்களை பார்த்தோம், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான புத்தகங்களாக இருந்தது. ஸோ உங்களுடைய புத்தகங்களை பற்றியும் நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து நாவல்கள் எழுதியிருக்கீங்க, சமூக நாவல்களும் எழுதியிருக்கீங்க, சில வார்த்தைகள் உங்களுடைய புத்தகங்களை பற்றி. என்னோடய புத்தகங்களை பற்றி நான் சொல்கிறேன். இந்த நல்லூர் மனிதர்கள் என்கிற புத்தகம் வந்து ஒரு ஊரில் உள்ள பல மனிதர்களை பற்றியது. நல்லூர் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நல்லூருங்கிறது வந்து இப்போ ஆர்கே நாராயண் வந்து மால்குடி அப்படிங்கிற ஒரு கற்பனை ஊரை படைத்தார் இல்லையா, அதே மாதிரி நல்லூர் என்கிற கற்பனை ஊரை நான் படைத்திருக்கிறேன். அடுத்த நாவல் வந்து ஒரு தேவதையும் சில வண்ணத்து பூச்சிகளும் அப்படிங்கிற நாவல். அற்புதமான ஒரு நாவல் சார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேசின புத்தகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ நிகழ்ச்சியில் கலந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.